الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله Allah Quran Allah Quran Allah Quran Allah Quran
உங்களுக்கு நான் இந்த பூமியை விரிப்பாக்கி தரவில்லையா? அம்மா கேட்கிற எங்களை பார்த்து விரிப்பாக்கி தரவில்லையா? ஏன் காரணம், நீங்க இந்த பூமியில சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், உங்களோட குடும்பத்தோட உங்களோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக உங்களுடைய வியாபாரங்களை செய்யும் என்பதற்காக இந்த பூமி அவளுக்கு விரிப்பாக்கி தரவில்லையா என்று அம்மா கேட்கிறார். அதே போல நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான். அல்லாஹ் நல்லடியார்களே நேசர்களே, அப்ப அல்லாஹ் இந்த பூமியை எங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில அல்லாஹ் ஏன் அழிவை உண்டாக்கவே எங்களுக்கு படைக்கப்பட்ட இந்த படைப்புல இந்த பூமியில அல்லா அழிவும் தாக்கியங்கள் எல்லாமே நல்லதாக்கிறேன். நாங்க பார்க்கிறோம் பூமி அதிர்ச்சியின் மூலமாக, பூமியுடைய அதிர்ச்சியின் மூலமாக எத்தனையோ நாட்டுகளில் எத்தனையோ மக்கள் அவதிப்பட்டு எத்தனையோ மக்கள் அழிந்திருக்கிறார்கள். இந்த பூமி அதிர்ச்சியின் மூலமாக எத்தனையோ வீடுகள் அழியப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ மனிதர்கள் அழியப்பட்டிருக்கின்றன. அண்மையில கூட இந்த ஊர்ல கூட எங்கட ஏரியால கூட பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு எங்களுக்காண்டு படைத்திருக்கிற இந்த பூமியில அல்லாஹ் அழிவும் தாக்கவில்லை. அதே போல மனிதன் உயிர் வாழ்வதற்காக அல்லாஹ் காற்றை அல்லாஹ் வெளியாக்கியிருக்கிறார். மனிதனுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ் மனிதன் உயிர் வாழ்வதற்கான காற்றை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் காற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லி காட்டுறான், நின்று முன்றைத்தால் இந்த காற்றை அல்லாஹ் ஒரு நன்மாராயமாக மனிதர்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். அல்லாஹ் இந்த காற்று இந்த மனிதர்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். ராமத்தாக இறக்கப்பட்ட இந்த காற்றுல அல்லாஹ் ஏன் அழிவை உண்டாக்குவேன், ஏன் அழிவை உண்டாக்குவேன் சிந்தீங்கள் அல்லாஹின் நல்லடியார்களே. நாங்க பார்க்கிறோம் சூறாவளியின் மூலமாக, சூறாவளியுடைய அழிவின் மூலமாக எத்தனையோ ஊர்கள் அழியப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ மக்கள் அழியப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ வீடுகள் அழிந்திருக்கின்றன. ஏன் காரணம், அதே போல தான் அல்லாஹ் தண்ணீரை மனிதனுக்காக கூட அல்லாஹ் மனிதனுக்காக இறக்கியிருக்கிறார். அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வானத்திலிருந்து தண்ணீரை நான் உங்களுக்காண்டித்தான் இறக்கியிருக்கிறேன், நாங்கள் உங்களுக்காண்டி இறக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டார். அது மாத்திரமல்ல இந்த தண்ணீர் மூலமாக செழிப்பான தோற்றங்களை அதை கொண்டு நாங்கள் தாம் உழைக்க செய்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டார். அப்ப தண்ணீரை கூட அல்லாஹ் எங்களுக்காக வேண்டிய எங்களுடைய தேவைக்காக வேண்டிய மனிதர்கள் விவசாயம் செய்ய வேண்டும், மனிதர்கள் படுக்க வேண்டும், மனிதர்கள் குடிக்க வேண்டும், இதற்காக வேண்டி தான் அல்லாஹ் இந்த தண்ணீரை அல்லாஹ் வெளியாக்கியிருக்கிறார். அப்ப இந்த தண்ணீர் மூலமாக அல்லாஹ் ஏன் அழிவும் தாக்கவேண்டும்? நாங்க பார்க்கிறோம் அண்மையில நாங்க பார்க்கிறோம் சுனாமியின் மூலமாக எத்தனையோ ஊர்கள் அறியப்பட்டன, எத்தனையோ நாடுகள் அழியப்பட்டன, எத்தனையோ மக்கள் அழிந்து போனாங்க, எத்தனையோ கடைகள், எத்தனையோ வீடுகள். உலகம் நல்லது யாருக்கிலே நேசர்களே, எவ்வளவு அழிவுகள் உண்டாயிச்சு இந்த தண்ணீர் மூலமா. அல்லாஹ் ஏன் இந்த அழிவை உண்டாக்குவேன், எங்களுக்காண்டித்தான் அல்லாஹ் தண்ணீரை படைச்சிருக்கிறார், எங்களுக்காண்டித்தான் அல்லாஹ் தண்ணீரை உண்டாக்கியிருக்கிறார், எங்களுக்காண்டி படைக்கப்பட்ட இந்த தண்ணீர்ல அல்லாஹ் ஏன் அழிவை உண்டாக்குவேன் சிந்திங்கள் அல்லாஹ் நல்லதியா. அதே போலத்தான் அல்லாஹ் மலையை அல்லாஹ் படைச்சிருக்கிறார், மலையை கூட எங்களுக்கு
அதிகாரத்தை அல்லாஹ் படிக்கிறார். அல்லாஹ் அதே குர்ஆனில் சொல்லி காட்டுறான், மலைக்களை முறைகளாக ஆக்கி தந்திருக்கிறோம். இந்த பூமியை ஆடாம அசையாம இருப்பதற்காக மக்கள் பதறாம மக்களுடைய உள்ளத்துல டென்ஷன் இல்ல, டென்ஷன் இருக்காம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக பூமிய அதே நிலைமையில அல்லாஹ் மழையின் மூலமாக அல்லாஹ் கேட்டிருக்கிறார். எங்களுக்காக அல்லாஹ் இந்த மழையும் அல்லாஹ் படிச்சிருக்கிறார். பெண்களுக்காண்டி படைக்கப்பட்ட இந்த மலையில அல்லாஹே அழிவை உண்டாக்குறோம். நாம் பார்க்கிறோம் எரிமலை மூலமாக, எரிமலை சொல்லக்கூடிய இந்த எரிமலை மூலமாக, இந்த அழிவு மூலமாக எத்தனையோ வீடுகள், எத்தனையோ நாடுகள், எத்தனையோ வீட்டு, எத்தனையோ மக்கள் அழிஞ்சிருக்கிறார். நல்லே அப்ப எங்களுக்காண்டி படைக்கப்பட்ட இந்த படைப்புல அல்லாஹே அழிவை உண்டாக்க வேணும். அல்லாஹ் எங்களுக்காக படைத்திருக்கிறார் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுறார். பூமியா எங்களுக்காக படைக்கப்பட்டது, காற்றா எங்களுக்காக சமாளிக்கப்பட்டது, தண்ணீரா எங்களுக்காக படைக்கப்பட்டது, மலையா எங்களுக்காக படைக்கப்பட்டது. அல்லாஹ் சட்ட செல்லிதான் குர்ஆன்ல சொல்றான். எங்களுக்காக இந்த படைக்கப்பட்ட இந்த படைப்பொழில அல்லாஹ் ஏன் அழிவு உண்டாக்குறேன்? அல்லாஹ் நீங்கள் நடிகார் செல்கிறேன். இதை பற்றி ஒரு மனிதர்கிட்ட கேட்டா, அல்லாஹ் இவ்வளவு அழிவுகளை, இவ்வளவு வேதனைகளை அல்லாஹ் ஏன் உண்டாக்குறான், இவ்வளவு அழிவுகள் வருவது என்ன காரணம் என்று ஒரு மனிதர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு பாவங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது, இன்னைக்கு மக்கள் தினம் அதிகமாக செய்யறாங்க, அதனால அல்லாஹுடைய அழிவு ஏற்படுவதுன்னு சொல்லி சொல்லுவார். அதிகரிக்கப்பட்டிருக்குது, அதனால அல்லாஹுடைய அழிவு ஏற்பட்டிருக்கேன் சொல்லுவாரு. அல்லாஹ் நல்ல ஞாயிற்றுல அதிகரிக்கப்பட்டிருக்குது. சர்வ சாதாரணமா பெரிய மனிதர்களா அல்லது சிறிய வாலிபர்களா, கட்ட ஒரு வராம என்பது கூட தெரியாம, பாவம் என்பது கூட தெரியாம இன்றைக்கு சர்வ சாதாரணமா செஞ்சு கொண்டிருக்கிறார். அதுவும் வந்துட்டால் அதுவும் இன்றைக்கு ஒரு பாவத்தில அந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதனால குடிப்பது சர்வ சாதாரணமா பேசிட்டு குடிக்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்குது, அதனால அம்மாவுடைய அழிவு ஏற்படுது. பார்க்கிறோம் சர்வ சாதாரணமாக ஒரு பங்கன் வந்துட்டா ராமண்டு கூட தெரியாம இன்றைக்கு எல்லா மக்களும் குடிக்கக்கூடியவளாக இருக்கிறார். ஏதாவது பங்கனா, ஏதாவது வெற்றி கிடைச்சிட்டா அவங்களோட ஜொலி என்ன? குடிக்கிறது தான் ஜொலி. எப்படியாப்பட்ட பாவம் சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய
பெற்ற உயர்த்தக்கூடிய பாவம். அதே போல வானத்துல அல்லாஹ்வுடைய அதாபை இறக்கக்கூடிய பாவம். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாவத்தை இன்றைக்கு நாங்க நீங்க சர்வ சாதாரணமா செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம், இவ்வளவு பெரிய பாவம், இவ்வளவு பெரிய பாவத்தை நாங்க சர்வ சாதாரணமா செய்யறோமா? ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம். அல்லாஹ் நல்லடியார்களே, இளையர்களே, அந்த பாவம் தான் அது என்ன வேண்டா, அது தான் கொள்கையை விடுகிறது, கொள்கையை விடுகிறது. இதே போல ஒரு பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஏனென்ற ஒரு மனிதன் சொல்லுக்க சீராயத்தில் சென்றா ஏனைய பாவங்கள் சும்மவே பேசுவோம். ஒரு மனிதன் சொல்லுக்க சீராயத்தில் சென்றா ஏனைய பாவங்கள் சும்மவே பேசுவோம். ஏனடா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டார், இன்ன ஸ்வலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமா இந்த தொழுகைக்குது, மனிதன் சொல்லக்கூடிய இந்த தொழுகைக்குது மானக்கேடான விடயங்கள், வெறுக்கத்தக்க விடயங்களை வச்சு இது தடுக்குது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு மனிதன் தொழுகுதாரன் சொன்னா, ஒரு மனிதன் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்துட்டேன்னு சொன்னா, அந்த மனிதன் மனு அருங்குவதில்லா பேசுவோம், தொலை செய்வதில்லா பேசுறோம், கடல் எடுப்பதில்லா பேசுறோம், பத்தி எடுப்பதில்லா பேசுறோம். இது எல்லாம் இந்த தொழுகை மூலமாக அல்லாஹ் அளிக்கிறான். நல்லே, அந்த பழக்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கு இந்த அமல், இந்த பழக்கம் இல்லாமல் இருக்கும். அப்பதான் அவருடைய உண்மையான துணிக்கை சீரான துணிக்கையாக காணலாம். எல்லாம் நல்லே, முக்கியமான ஒரு அமல் தான் துணிக்கையுடைய அமல். இந்த துணிக்கையால் அழகான முறையில சொல்லுவாங்களோ, இந்த பாவத்திலிருந்து அந்த மனிதனை பாதுகாக்கும். இல்லை என்றால் அஞ்சு நேரம் சொல்லுவாரு, ஆனா மது அருந்துவது சர்வ சாதாரணமா செஞ்சு கொண்டிருப்பாரு, தினா செய்வது சர்வ சாதாரணமா செஞ்சு கொண்டிருப்பாரு, அதே போல ஏனைய அமல்கள் ஏனைய பாவங்கள் சர்வ சாதாரணமாகவே செஞ்சு கொண்டிருப்பார், ஆனா அஞ்சு நேரம் சொல்லுவார். எல்லாம் நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட தொழுகை இருக்குது, இப்படியாப்பட்ட தொழுகை அல்லாஹ் இடத்துல சொல்லிக் கொள்ளப்படாத தொழுகையா இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றதுன்னா, ஒரு மனிதன் சொல்லிவிட்டாரன் சொன்னதா, அந்த தொழுகை ஒரு மனிதனுடைய பாவத்தை தடுக்க வேண்டும். நான் பார்க்கிறோம் அஞ்சு நேரம் சொல்லுவிடாரு, ஆனா அவரை பார்த்தேன் சொன்னதா என்னது, பழைய எடுக்கக்கூடியவராக இருப்பார், வட்டி எடுக்கக்கூடியவராக இருப்பார், சூரியன் செய்யக்கூடியவராக இருப்பார், அதாவது ரேஸ் புக்கிங்ல ரேஸ் புக் தள்ளக்கூடிய அந்த விளையாட்டு செய்யக்கூடியவராக இருப்பார். எல்லாம் நல்லது யாருக்கு, ஒரு மனிதனுடைய தொழுகை தொழுதுட்டேன் சொன்னா அந்த மனிதர் எல்லா பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன், எல்லா பாவத்திலிருந்தும் அவர் பாதுகாக்கப்பட்டு ஒரு நல்ல மனிதராக மாற வேண்டும். அதுதான் அந்த மனிதனுடைய தொழுகையுடைய ஒழுங்கான அசலாக இருந்து கொண்டிருக்கிறேன். இல்ல சொல்லுறாரு பாவம் செய்யறாரு, சொல்லுறாரு பாவம் செய்யறான்னு சொன்னா அவருடைய தொழுகை இன்னும் சீரில்ல, அவருடைய தொழுகை இன்னும் சீரில்ல. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சொல்லக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், சொல்லாதவங்களை ஒரு பக்கத்துல வைக்கலாம், சொல்லாதவங்களை ஒரு சைட்ல வச்சுட்டு சொல்லக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, முசல்லி சொல்லக்கூடியவங்களுக்கு கேடுதான், சொல்லக்கூடியவங்களுக்கு கேடு உண்டாக்கும். ஏன் அல்லவீனமும் அந் சலாத்தியும் சாகும். எப்படியாப்பட்ட தொழுகைன்னு சொல்லுண்டா, அவங்களுடைய தொழுகையில அல்லாஹுடைய உள்ளச்சம் அல்லாஹுடைய தக்குவா இல்லாமல் சொல்லுவாங்க, அவருடைய உள்ளச்சம் அல்லாஹுடைய ஞாபகம் இல்லாம சொல்லக்கூடிய தொழுகைக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, அல்லவீனஹும் யுராஊன், இன்னொரு மனிதர்கள் இப்படி அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி, என்ன நல்ல மனிதர், நான் சொல்லக்கூடியவர், என்ன தொழுகையாளன் சொல்லி சொல்வதற்காண்டி யார் சொல்வார்களோ அவருக்கும் கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவார். சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நிலைமை சொன்னா, சொல்லாத மனிதர்களுடைய நிலைமை எப்படியாய், சொல்லக்கூடியவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய நிலைமை சொன்னா, சொல்லாத மனிதர்களுடைய நிலைமை எப்படியாயிருக்கும். எல்லாமே நல்லது யாருக்கு, ஒவ்வொருத்தரும் சிந்திச்சுப்பார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதர் ஒரு புள்ள கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா வாக்கு என்ன செய்வாரு, அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாரு, அடிப்பாரு,
அல்லது ஏசுவாரு வீட்டை விட்டு விரட்டுவாரு அல்லது ஒரு புள்ள ஜிலா செஞ்சுட்டா அந்த பிள்ளைக்கு ஏசுவாரு அல்லது வீட்டை விட்டு விரட்டி ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது தண்டனையை கொடுப்பார். அதே போல மது அருந்தா சொன்னதா குடிச்சுக்காரன் சொன்னதா அதே போல என்ன செய்வாரு அந்த வாக்க என்ன செய்வாரு அந்த பிள்ளையை தண்டிப்பார். அல்லாஹ்வி நல்ல தியார்களே ஏன் காரணம் பாவம் என்றது தெரியும் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தான் மகன் இவனை இப்படியே விடக்கூடாது என்பதாக பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் தண்டிப்பார்கள். ஆனா அல்லாஹ்வி நல்ல தியார்களே இறைவியர்களே அதை விட பெரிய பாவம் தான் பொழிக்க விடுகிறது. இன்னைக்கு சுபம் இல்லாம பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, இன்னைக்கு நுகர் இல்லாம படித்துக் கொண்டிருக்கிறாங்க, இன்னைக்கு தொழுகை இல்லாம சில பிள்ளைகள் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதை பத்தி ஒவ்வொரு பெற்றோர்களும் கேட்கிறாங்களா? இதை பத்தி ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களிட ஏசுறாங்களா? அவங்களை வீட்டை விட்டு விரைச்சுறாங்களா? இதை பத்தி ஏதாவது வந்து நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிறோமா? சிந்திங்களா மாதிரி நல்லதா எவ்வளவு பெரிய பாவத்தை இன்னைக்கு பிள்ளைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு லட்சக்கணக்கில் உழைக்கிறாரு. ஆனா அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய விஷயம் என்ன? நான் எவ்வளவு உழைச்சாலும் இன்னைக்கு என் கையில நீக்குதில்லையே, பரக்கத்து எல்லாம் நீக்குது கையில, குடும்பத்துல பரக்கத்து இல்லையே, ஒரே பிரச்சனையாத்தான் நீக்குது. லட்ச மாசத்தை ஒரு மாசத்துல லட்சக்கணக்கு உழைச்சாலும் கையில நிக்குதில்லையே சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லக்கூடியதை நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லக்கூடிய பாக்குறோம். எல்லாம் ஏன் காரணம், ஏன் காரணம் பரக்கத்து இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு வாப்ப சொல்லுதா சில்ல சொல்லுறதுக்கு மனம் இல்ல, புள்ள சொல்லுறா இல்ல, புள்ள சொல்லுறா மனைவி இடத்துல தொழுகை இல்ல, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரத்துல தொழுகை இல்ல, இப்படி பார்த்தா வீட்டுல தொழுகை இல்லாட்டி எப்படி பரக்கத்துண்டா? ஒரு தடவை நடி சொல்லலாம் இடத்துல ஒரு சகாபி வந்து யார சொல்லலாம் உடனே ஐக்கிறது யார சொல்லலாம் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சகாபி வந்து கேட்கிறார். சொல்றாங்க அதே போல அந்த சகாபி என்ன செய்யறாரு, அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு திரைய போட்டுக்கொள்ற. கொஞ்ச நாளைக்கு பின்னால ஓடோடி வேற நபி சொல்லுவாங்க ஒரே சில இடத்துல வந்து செல்றாரு, யார சூழல்வா நீங்க நான் உங்களிடத்துல வரும் கஷ்டம் என்று கேட்டேன், என்ன செய்யணும் என்று கேட்டேன், நீங்க வீட்டுக்கு முன்னால திரைய போட சொன்னீங்க, நான் போட்டேன், மாஷா அல்லாஹ் இப்ப நான் செழிப்பாக இருக்கிறேன், இப்பொழுது நான் ஒரு நல்ல அழகான வாழ்க்கை ஓடிக்கிறேன், என் வீட்டுல சாமான்கள் நிறைஞ்சி நல்ல பறக்கத்தான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன காரணம் யார சூழல்வான்னு சொல்லி நபி சொல்லுவா அந்த சமாதி கேட்கிறார். அந்த நேரத்தில் நபி சொல்லல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நபி சொல்லல்லாஹு சொன்னாங்க என்ன, உங்களுடைய வீட்டுக்கு முன்னால துலாத மனிதர் போறாரு, அந்த துலாத மனிதனுடைய பார்வை அவங்களோட வீட்டுக்குள்ளுக்கு படுவது, அதனால அவங்களோட வீட்டுல முசீபத்து, அவர வீட்டுல பரக்கத்து இல்லை என்பதாக நபி சொல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. துலாத மனிதர் வீட்டுக்கு முன்னால போறாரு, அவட பார்வை மூலமானது வீட்டுல முசீபத் ஏற்படுதுன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், இன்றைக்கு தொழுவா தொழாதவங்க எங்களை வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறேன்னு சொல்லுங்க. எப்படி பரக்கத்துண்டா? எப்படி ரகமத்துண்டா? எல்லாம் நல்லது யாருக்கிடையே நேச்சர்களே சிந்தியுங்க. எவ்வளவு தான் உழைச்சாலும் சரி, எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் சரி, பரக்கத்துக்கு தொழுகை இல்ல தான். எத்த மனைவி சொல்லக்கூடியவரா மாறுவாங்களோ, எத்த பின்ன சொல்லக்கூடியவரா மாறுவாரோ, எத்த நாங்க சொல்லக்கூடியவரா மாறுவோமோ அப்பத்தான் குடும்பத்தில பரக்கத்து உண்டாகும், வீட்டில பரக்கத்து உண்டாகும், செழிப்பான வாழ்க்கை உண்டாகும். எல்லாம் நல்லதா இதை நாம பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் இருக்கிறார், இந்த ஜும்மா மாத்திரம் சொல்லக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார், சிலவர்களுக்கு சுப என்பதை என்று தெரியாத மக்கள் இருக்கிறார்,
அல்லாஹ் இல்ல அல்லதியாக்கள் இதையிலே சிறக்கலே. நாங்க ஜும்மா மாசம் சொல்லக்கூடியவர்களா சார் இப்போ மனுஷன் நாங்க இருந்துட்டோம் மனுஷன்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த துணியால இந்த உலகத்துல எங்களை வாழ்க்கை ஒரு அல்லாஹ் பொருத்தமில்லாத வாழ்க்கையா மாறி அதுக்கு பின்னால ஆக்கிரக்கூடிய வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கை தியானக்கூடிய வாழ்க்கையில நாங்க கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்படுவோம். எல்லாம் நல்லது ஆக்கிலே சரித்திலே நாளை தியானத்துடைய நாளே இல்லை நாளை தியானத்துடைய நாள்ல ஒவ்வொரு நபிமார்களும் கூட யானத்தையும் சொல்லி தனக்காக நீ கஷ்டப்படுவார். அப்படியாப்பட்ட நாள் தான் நாளை தியானத்துடைய நாள். அந்த நாளையில ஒரு அல்லாஹ் ஒரு மிருகத்தை அல்லாஹ் வெளியாக்குவார். ஒரு பயங்கரமான மிருகத்தை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில அதை பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அதனுடைய பேர் ஹரீஸ். அந்த மிருகத்துடைய பேர் ஹரீஸ். அந்த ஹரீஸ் சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாள அல்லாஹ் வெளியாக்குவார். அதனுடைய நீளம் அதனுடைய நீளம் சொல்லப்படுது எப்படின்னு சொன்னா மபைன சமா இவன் அருண். அதனுடைய நீளம் எப்படியாப்பட்டு இருக்குன்னு சொன்னா வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கும். அதனுடைய நீளம் அப்படியாப்பட்ட பிரமாணமான ஒரு படைப்போம். அப்படியாப்பட்ட பிரமாணமான ஒரு மிருகம். அதனுடைய அகலத்தை சொல்லப்படுவது மபைனல் மத்திக்கு வல் மங்கரி. மத்திக்கில் இருந்து மங்கரி மத்தியில் இருக்குமா மங்கரி மத்தியில் இருக்குமா அதனுடைய அகலம். அப்படியாப்பட்ட ஒரு பிரமாணமான ஒரு பயங்கரமான மிருகத்தை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாள ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வான் அந்த நாளையில அல்லாஹ் அந்த மிருகத்தை எல்லாம் வெளியாக்குவான். பார்க்கறதுக்கு பயங்கரம் பிரமாணமான பெரிய மிருகம். அந்த மிருகம் என்ன செய்யும் சொன்னா நாளை கியாமத்துடைய நாள் என்ன செய்யும் என்றா சில மக்களை தேடி கொண்டிருப்பார். அந்த மிருகம் அந்த தியானத்துடைய நாள்ல தேடி கொண்டிருப்பாங்க சில மக்களை தேடி கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மிருகத்தை பார்த்து கேட்பான் ஏ மிருகமே நீ எந்த போறாய் பயங்கரமான நாள் கஷ்டப்படுறாங்க மக்கள் இந்த நேரத்துல நீ எங்க போறாய் நீ என்னத்தை தேடி கொண்டிருக்கிறாயின்னு சொல்லி அந்த மிருகத்துல மிருகம் விதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க. அந்த நேரத்துல அந்த மிருகம் சொல்லும் அந்த மிருகம் அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்லும் நான் அஞ்சு நபர்களை தேடி கொண்டிருக்கிறேன். இந்த நாளையில அஞ்சு நபரை நான் தேடி கொண்டிருக்கிறேன். அவங்க எங்களை கையில கிடைச்சிட்டா அவர் முடிஞ்சு அஞ்சு நபரை தேடி கொண்டிருப்பார். அந்த மிருகம் அதுல ஒருத்தர் தான் அதுல ஒருத்தர் தான் தாரிக்கு சொல்லா தொழிக்கை விடக்கூடியவன் தொழிக்கை விடக்கூடியவன் நான் தேடி கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த மிருகம் என்ன செய்யும் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைவியர்களே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நாளையில ஒவ்வொரு மனிதர்களும் அங்கங்கு ஓடக்கூடிய நாளையில கூட அந்த மிருகம் என்ன செய்யும் சொல்லாத மனிதனை தேடி தேடி அந்த மிருகம் தேடுவன் சொன்னா எங்கட நிலம் கொடுக்காத ஒரு அமல அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சந்திக்கிறான். எங்களுடைய தேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சாதனம் சொல்லுங்க. இந்த சொல்லிக்கை நாங்க சொல்லி இருந்துட்டோம் எங்களோட வாழ்க்கை எப்படியாப்பட்டதா இருக்கு. அல்லாஹ்வின் நல்ல தியார்களே நேசர்களே அது மாத்திரமல்ல இன்றைக்கு பார்க்கிறோம் ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுடைய நாள் இன்றைக்கு பார்க்கிறோம் மேலான பெரியோர்களே அல்லாஹ்வின் நல்ல தியார்களே மலாய்க்கா மார்க்கள் வந்து வைப்பாங்க. மலக்கு மார்க்கள் வந்து இமாம் மிம்பருக்கு மேல ஏறுவதற்கு முன்னால வரக்கூடியவங்களுடைய பெயர்கள் எழுதி கொண்டிருப்பாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால மலக்கு மார்க்கள் என்ன செய்வாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுல கடவுக்கு தெரிந்து கொண்டு என்ன செய்வாங்க பேர்கள் எழுதி கொண்டிருப்பாங்க. நேர்கட வளக்கூடியவங்களுடைய பேர்களை மலக்குமார்கள் என்ன செய்வாங்க எழுதி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் நேர்களே எந்த இமாம் இந்த மேல ஏறிடுவாங்களோ ஏறிச்சா அந்த மலாய்க்கா அந்த மலக்குமார் என்ன செய்வாங்க அப்படியே அவங்களுடைய பட்டோலை முடித்து இந்த சொத்துபா கேட்டுக் கொண்டிருப்பாங்க. இந்த சொத்துபா
கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் நல்லது யாருக்கு நேசர்களே, இப்ப சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் நாங்க வாரோம், ஒவ்வொரு மலை ஒவ்வொரு ஜும்மாலே அந்த மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, பேர் எழுதி கொண்டிருப்பாங்க. ஒரு பேர் அந்த பட்டால ஒரு நாளாவது எங்க பேர் இருக்குமா சொல்லி ஒவ்வொருத்தர் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாங்க ஜும்மாக்கு வாரது நேரம் என்ன, இமாம் மிம்பர் கேறி ஒரு 60-15 நிமிஷம் போன பின்னால்தான் நாங்க என்ன செய்யறோம், ஜும்மாக்கு வாரோம். இன்னைக்கு 50 வயசாயிட்டு, 40 வயசாயிட்டு, 30 வயசாயிட்டு, 60 வயசாயிட்டு, 60 வயசுல கூட அந்த ஜும்மாவுடைய பட்டோலையில எங்கட பேர் எழுதிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சுப்பாரு. எவ்வளவு நஷ்ட வாழ்க்கலாம் நான் இருக்கும், பள்ளிக்கு வெளியில இருந்து தொழுதுக்கு ஓடக்கூடியவங்களை நாம பார்க்கிறோம். நல்லது யாருக்கு இறை நேசர்களே, அல்லா ஒவ்வொரு மனிதர்களுக்கு வாய்ப்பை அல்லா கொடுத்திருக்கிறார். வாலிபர்களே நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இந்த வாலிபத்தில் அல்லா எவ்வளவு சக்தி அல்லா சந்திக்கிறார். இந்த சக்தி அல்லா தந்திருக்கக்கூடிய சக்தியை அல்லாவுக்கு அல்லா பொருத்தம் உள்ளதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம், மேல் மாடியில பேசி பார்த்துட்டா விரும்பும் ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு இடத்துல கதைச்சு கொண்டிருப்பாங்க. கூட்ட கூட்டமா சேவையா, ரெண்டு பேர் சேவையா, மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இன்னும் நின்றலேயே சொத்துபா ஓடக்கூடிய நேரத்துல பேசக்கூடிய பார்த்து தனி சீரன் சொல்லி அவங்க பேசாமல் சொன்னாலே அவட சொத்துபா இழந்து விட்டது என்று நபிசல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாம பேசிக் கொண்டிருந்தேன்னு சொன்னா இவட சொத்துபா கூடுமா, இவட ஜிம்மா கூடுமா? ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திங்கள், ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தான் சாலையான பிள்ளைகளா மாற்ற வேண்டும். இந்த பிள்ளைகள் எங்க போறாங்க, ஜும்மாவுடைய நேரத்தில் வந்து அவங்க எங்க உட்கார்றாங்க, அவங்க எந்த நிலைமையை நீக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்க வேண்டும், ஒவ்வொன்றையும் நீங்க கண்காணிக்க வேண்டும். இந்த நாளை கிராமத்துடைய நாள்ல பிள்ளைகளை பற்றி உங்களிடத்துல கேட்கத்தான் போறானம்மா. அந்த நேரத்தில் நாங்க என்ன சொல்வது? அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே நேசர்களே, சந்திக்கக்கூடிய காலம் கொஞ்ச கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில எங்கட நிலைமை எப்படி போகணும்னு தெரியா, 30 வயசாயிட்டா மௌத்து வந்துடும், 10 வயசாயிட்டா மௌத்து வந்துடும், 40 வயசுல மௌத்து வந்துடும். மௌத்து என்பது எந்த நேரம் வந்தில்ல, அந்த மௌத்து வரதுக்கு முன்னால தான் நாங்க அமல் செஞ்சு கொண்டு அந்த ஆக்கிரத்துக்காக தயார் செய்ய வேண்டியதாய். நல்லதியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் இதுக்கு பின்னால சரி சொல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களாயிருந்தான் அவங்க என்ன செய்ய, 5 நேர கோரிக்கைகள நியமமா சொல்லக்கூடிய மக்களா மாறுங்க. அல்லாஹ் நன்றி செலுத்துறது இது விட்டா வேற என்ன இருக்குது? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தை பாருங்க, 2 கண்ணால அழகா பாக்குறோம், வாயால பேசுறோம், காலால கேட்கிறோம், நடக்கிறோம், காலால கையால பிடிக்கிறோம். இவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் சந்திக்கிறார், இவ்வளவு அறிவை சந்திக்கிறார், இவ்வளவு செல்வத்தை சந்திக்கிறார், இவ்வளவு சந்த அல்லாவுக்கு இன்னைக்கு நாங்கள் நன்றி செலுத்தாம இருக்கிறோம் சொல்லண்டா. எங்களை மாறி பாதிக்கும் வேலை யார் இருப்பார்? அல்லாஹ்வை நல்லது யாருக்கிறேன் நேசர்களே, ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டியது. இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ் மறந்து வாழ்வோம், ஆனா ஆக்கிரத்து பேசி அல்லாஹ கையேந்தேலா, அல்லாஹ நினைக்கேலா, யா அல்லாஹ் செய்யாமுட்டு செய்யா அல்லாஹ் மன்னிக்கிறேன் சொல்லி அல்லாஹ சொல்லேலா. ஏ அல்லாஹ் எல்லாத்தையும் முன்னானவே அல்லாஹ் சொல்லிட்டான். ஏண்டா அல்லாஹ் இதை கூட சொல்லி காட்டான், ஒரு மனிதனுடைய சக்கராசுடைய நேரத்துல அவன் எல்லாத்தையும் காணுவான், எல்லாத்தையும் பார்த்த பின்னால அந்த மனிதர் சொல்லக்கூடிய விஷயம் தான், ربنا ابصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون. அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டிட்டான், எங்களுக்கு எதுவும் குறையாக செல்லா அல்லாஹ் சொல்லி காட்டான். அந்த நேரத்தில் அந்த வர்கரா
அந்த சக்கராத்துடைய நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மனிதர் என்ன சொல்வார் என்றா, யா அல்லாஹ் நான் பார்த்துட்டேயா அல்லாஹ், நான் கேட்டுட்டேயா அல்லாஹ், உட எல்லாத்தையும் பார்த்துட்டேன், சுவர்க்கம் இப்படித்தான், நரகம் இப்படித்தான், எல்லாத்தையும் பார்த்துட்டேயா அல்லாஹ், கொஞ்சம் நேர அவகாசம் தாயா அல்லாஹ், நான் நல்ல அமல் செஞ்சுட்டு வாரேன், எல்லா பொருட்களையும் நான் சதக்கா செஞ்சுட்டு வாரேன் என்பதாக அந்த நேரத்தை நான் அல்லாஹ் உள்ளவர்கள் பின்னாலுள்ள வாழ்க்கைக்கு இந்த உலகத்தை யார் தயார் செய்வாங்களோ அவங்க தான் புத்திசாலி என்பதாக நம்ம செல்லவாதத்தை சொல்லி காட்டுறாங்க. யார் புத்திசாலி? துலாத்தில் அமல் செய்யக்கூடியவங்க, துலாத்தில் அஞ்சு நேரம் சொல்லக்கூடியவங்க, அவங்க வசதி இல்லாட்டியும் சரி பணம் இல்லாட்டியும் சரி அவன் தான் புத்திசாலி. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நிறைவேற்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட காலம் கொஞ்ச கால வாழ்க்கை நாங்கள் வயோதிப்பத்தை அடைகிறோம், அதே போல வாலிபத்திலிருந்து வயோதிப்பத்தை அடைகிறோம், வயோதிப்பத்தை அடைஞ்சிட்டா நோயாளியா மாறுறோம், இப்படி நிலைமை சொல்லிக்குது. அதற்கு முன்னால்தான் நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களா மாறு. அதே போல மாதிரி நல்லடியார்களே, இந்த சூழ்நிலைக்கு பின்னால இன்னைக்கு ஒரு நோயாளிக்கான தொலைக்கா செய்யறாங்க, இன்னைக்கு ஒரு வசூல் செய்யறாங்க, அதனால உங்களுடைய தான தர்மங்களை நீங்க என்ன செய்யுங்க, வாரி வாரி வழங்கி சொல்லுங்க. ஒரு மனிதர் ஒரு சதக்கா குடிச்சாச்சாருன்னா அல்லாஹ் அந்த சதக்காவா பல மடங்காக அல்லாஹ் மாத்துறாரு. இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஒரு மனிதர் சதக்கா செய்யறது யாரும் சொன்னா பணக்கார மாத்திரம் தான் சதக்கா செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். சதக்கா செய்ய வேண்டியது பணக்காரர்கள் மாத்திரத்தை நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஏழைகள் யாரும் என்ன செய்யறதில்லை, சதக்கா செய்யறதில்லை. அதனால தான் ஏழைகள் ஏழைகளா இருக்கிறாங்க, பணக்காரர்கள் பணக்காரங்களா மாறிக்கொண்டிருக்கிறாங்க, பணக்காரர்கள் அவருடைய தண்ணியை செலவழிக்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏழைகள் பணம் இல்லைன்னு சொல்லி பணத்தை செலவழிக்கிறாங்க இல்ல, அல்லாஹ் அதே நிலைமையில வச்சு கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழைகளா இருந்தாலும் சரி நீங்களும் கொடுங்க, உங்கள்கிட்ட 10 ரூபா ஆயிக்குது நீங்களும் போடுங்க, 100 ரூபா ஆயிக்குது நீங்களும் போடுங்க. அல்லாஹ் ஏழையாக்க மாட்டார், அல்லாஹ் 10க்கு 100 அல்லாஹ் மாற்றி தருவார், 100க்கு 1000 அல்லாஹ் மாற்றுவார், 1000க்கு அல்லாஹ் 100000 அல்லாஹ் மாற்றுவார். அல்லாஹ் அந்த சக்தி அல்லாஹ் இடத்தில் இருக்குது. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்களும் கொடுங்க, ஏழைகளும் உங்களுக்கு ஈக்கிற சதக்காவை நீங்களும் செய்யுங்க, பணக்காரர்கள் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யுங்க. அல்லாஹ் இந்த சதக்காவை சொல்லக்கூடிய மக்களால் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கடல் புரிவானாக. எங்கள் அனைவருக்குரிய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், அதில் நாங்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், அதில் துன்யாவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் நீ ஹயாத்தை தந்திக்கிறாயா அல்லாஹ், அந்த ஹயாத்தில் உன்னை பொருந்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கைகளை தந்திடியா அல்லாஹ், அதில் நீ எதை செஞ்ச நீ பொருந்தி கொள்வாயா அல்லாஹ், அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நீ அழகான முறையில் பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லாஹ், அதில் அழகான முறையில் பேசிக் கொண்டிருக்கிறாயா அல்லாஹ், நீ பல நியமத்தில் தந்திக்கிறாயா அல்லாஹ், அதில் இந்த நியமத்தின் சுகுர் செய்யக்கூடிய பெற்றோர்கள் நீ பலத்தை செஞ்சிருக்கியா அல்லாஹ், ஒவ்வொரு முஸ்லீம்களை பக்குவ அதிகாரிகள்
கலாமாத்திரியா அல்லாஹ், பல ஒவ்வொரு முஸ்லீம்களின் தீன்தாரி கலாமாத்திரியா அல்லாஹ், பல ஒவ்வொரு முஸ்லீம்களை சொல்லக்கூடியவர் கலாமாத்திரியா அல்லாஹ், இமானோடு வாழ்ந்து இமானோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தாயா அல்லாஹ், இருந்து முடிவுலா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி கலிமாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தாயா அல்லாஹ், போட்டாக்கூடிய பாக்கியத்தாயா அல்லாஹ், அல்லது சிவாஜுவா ஏற்றுக்கோயா அல்லாஹ், கபுல் செஞ்சிடியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். دارنت حرمه الله سبحانه وتعالى ني دنيا كاين مسلم ايمان داري كتا صدق ان جو الله لي موقف بيننا الله سبحانه وتعالى اي دنيا كا ايمان داري كلو اتي منشي ايمان داري كلو اتي منشي كا بيننا باين بيننا اتي منشي باين كلو جو اتي منشي ايمان داري اتي جو الله اني بيننا الله ساتيا சாபத்து மீசியா இனி பயன் பாயம் பயன் சோ இது மீசியா பே இது மீசியா தடுப்புலான் செயல்படனாக்கி தடக்கி பயன் அல்லா இனி குரான் கபீனா தெரிவி கேட்டாலா இன்ன சொலாச கன்ஹா அனில் பாஷாய்வல் மின்சர் தர்புலம் செயல்படன அதி தடுக்கும் கதா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல்லாஹ் கிதங்க தானங்கி குடும் பாருங்க நிஸ்பாயன தாத்தி நிஸ்பாயன பாயம் பாயம் சீக்கத்தா அல்லாஹ் கிதங்க தானங்கி தாரதத்தை ஹொர்மாத் கிதா நிஸ்பாயன நிஸ்பாயம் ஓரம் பட ஆடக்குலோ கிதம் பிலங்க கேள் தாலக்கையா அல்லாஹ் நிஸ்பாயன கிதா பாயம் பாயா அல்லாஹ் கிதம் பிஸ்பாயன கிதம் பாய் நிமோ பிஸ்பாயன பாயா அல்லாஹ் நிஸ்பாயன கதா கிதம் பாய் முத்தன பிலன புலோ இதுலந்தரா நிஸ்பாயன பாய தரான தூடு நீ சுடார சுடார படன அல்சால தானி இனி நித்யா படக தானி உரம் படன பாயபன நியம தர காசி இனி நியம படன உரம் பட சுக்குர் கிட்ட தராசி கத்தா அல்சால கிட்ட தானி தாரதி சௌர்மன் கிட்ட நாடி தியா அல்சால கிட்ட பாயபன நியம தரன காசியாடா கிட்ட கிட்ட நாடி தியா கிட்ட மாத்தலை பாய பந்தத்தின தீய தூடு கிட்டே மூலு டெரி பாய பந்தத்த ஓமன் தூடு கிட்டே கூப்பிங் டெரி பாய பந்தத்தை கிட்ட தாவன் தூடு கிட்ட சம்மாய தீய தூடு கிட்டே காக்கி டெரி பாய பந்தத்தை கிட்ட பாலம் தூடு தாரதத்தை ஹொர்மன் கிட்டன அல்சால காசரி நியம படன கிட்ட சுக்குர் கிட்டக்குள்ள கிட்ட ஆப கிட்டமோ இது நீம பயணம் படன புத்தல் முத்தன பாயம் அல்சாலா காசினா அல்சாலா தொசிக்கு ஜமா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.